வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். கொழும்பு மாநகர சபையை பின்பற்றியே யாழ்ப்பாண மாநகர கண்காணிப்பு காவலர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டுள்ளதாக மாநகர சபையின் முதல்வர் விஸ்வலிங்க மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். சீருடை வழங்கிய விடயத்தில் வேறு எந்த உள்நோக்கமோ அல்லது திட்டமோ தங்களுக்கு இருக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் நகரத்தை தூய்மையாகவும் அழகாகவும் பேணுவதற்காகவே மாநகர சபையினால் ஐவர் கொண்ட காவல் படை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் யாழ்ப்பாண மாநகர உருவாக்கப்பட்டுள்ள காவல்படை மற்றும் அதன் சீருடை என்பன தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகன தெரிவித்தார். இதனையடுத்து யாழ்ப்பாண மாநகர ஆணையாளர் உட்பட தரப்பினரிடம் யாழ்ப்பாண காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதிப்பதன் காரணமாகவே பாம் எண்ணெய் இறக்குமதியை முழுமையாக தடை செய்வதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாம் எண்ணெய் பயன்பாட்டின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் பெரும்பாலும் பிரதானமான பல நோய்களை உருவாக்குவதாக வைத்தியர்களினாலும் உணவு தொடர்பான விசேட நிபுணர்களாலும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. ஆனாலும் உரிய தரப்படுத்தப்பட்ட பாம் எண்ணெய் வகையை கொண்டு பிஸ்கட், உணவு பண்டங்கள், ஒரு சில பான் வகைகள் என்பன உற்பத்தி செய்யப்படுகின்றன. 1511.90.10 எனும் குறிப்பீட்டை கொண்ட வகை அவ்வாறானதாகும். அது புழக்கத்தில் பாம் ஸ்திரியன் என்று குறிப்பிடப்படும். குறித்த உப உணவு உற்பத்திக்கு பயன்படுத்துவதற்காக இந்த வகை இறக்குமதி செய்வதற்கும் எந்தவித தடைகளும் இல்லை எனவும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மக்களுக்கு நியாயமான விலையில் பொருட்களை வழங்குவதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என புலனறுவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நபால் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சதோச ஊடாக மக்களுக்கு நியாயமான விலையில் பொருட்களை வழங்குவதற்கான திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் நபால் ராஜபக்சே குறிப்பிட்டார். தேங்காய் எண்ணெய் அல்லது வேறு ஏதேனும் பொருட்கள் மூலம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அதனை தடுக்க அரசாங்கம் தலையிடும் எனவும் அவர் கூறினார். சட்டத்தை மீறுவோர் மீது தராதரம் பாராமல் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நமால் ராஜபக்சே தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகரில் விசேட பொருளாதார வலயத்தை ஸ்தாபிப்பதற்கான சட்டமூலம் நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலம் தொடர்பில் விவாதம் அவசியமானது என எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது வாசிப்பு இன்றைய தினம் நடத்தப்படும் எனவும் சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன அறிவித்தார். எவ்வாறாயினும் ஒரே நாடு ஒரே சட்டம் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் ஒரு நாட்டுக்குள் இருவேறு சட்டங்கள் காணப்படுவதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொருடா லக்ஷ்மண் கிரியல்ல இதன் போது கூறினார். இதனால் கொழும்பு துறைமுக நகர் குறித்து கட்டாயம் விவாதிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ் மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுகளை கொட்டுதல், அசுத்தப்படுத்தல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நேற்று முதல் அபராதம் விதிக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாண மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி கழிவுகளை கொட்டினால் 5000 ரூபாயும் வெற்றிலை எச்சில் உமிழ்ந்தால் 2000 ரூபாயும் அபராதமாக விதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வட மாகாணத்தின் நேற்றைய நிலவரப்படி 129 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். சிறை ஏவர்த்தனபுர ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த 1003 மாதிரிகளின் பரிசோதனை முடிவிலேயே 129 பேருக்கு தொற்று உறுதியானதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களில் நல்லூர் பார்ப்பனை கிராமத்தைச் சேர்ந்த 88 பேரும், யாழ்ப்பாண மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவைச் சேர்ந்த 26 பேரும், சாபகச்சேரி வைத்திய அதிகாரி பிரிவில் 12 பேரும், சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேரும் அடங்குவதாக வடமாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் ஆவண்ணா கீதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். மியன்மாரில் பாதுகாப்பு தரப்பினர் நடத்திய தாக்குதலில் மேலும் 11 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஆட்சி கவுழ்ப்பிற்கு எதிராக மியன்மாரின் வடமேற்கு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முற்பகல் குறித்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதியில் முன்னதாக 6 பார ஊர்தியில் பாதுகாப்பு தரப்பினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாதுகாப்பு தரப்பினர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இதனையடுத்து மேலும் 5
பார ஊர்திகளில் பாதுகாப்பு தரப்பினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு தரப்பினர் நடத்திய தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கமைய கடந்த பிப்ரவரி மாதம் 1 தேதி முதல் இதுவரையில் 60 பேர் கொல்லப்பட்டனர். அதனம் ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நடிகர் ஒருவரும் அந்த நாட்டு ராணுவ ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கமைய இதுவரையில் 2847 பேர் காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் நூற்றுக்கணக்கானோரை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடந்த 24 மணி நேரப்படி 4,276 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்றவர்களில் 1,869 பேர் குணமடைந்து வீடு சென்றுள்ளனர். திருவள்ளூரில் 95 வயது மூதாட்டி, சென்னையில் 91 வயது முதியவர் உட்பட 19 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னை மாநகரில் 1,520 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 427 பேருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 398 பேருக்கும் வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. இது தவிர திருவள்ளூர், திருப்பூர், திருச்சி, தஞ்சாவூர் உட்பட 17 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு கணிசமாக உயர்ந்துள்ளதாக தமிழக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா நோய் கட்டுப்பாடு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியே வராத வகையில் காவல்துறை, உள்ளூராட்சி அமைப்புகள் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்களை கொண்டு தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கு உதவி புரிய தன்னார்வலர்கள் நியமிக்கப்படுவர். காய்ச்சல் முகாம்கள் தொடர்ந்தும் நடத்தவும், வீட்டிற்கு வீடு சென்று காய்ச்சல், சளி, இருமல் உள்ளவர்களை தினந்தோறும் கண்காணிக்கவும், நோய் தொற்று ஏற்பட்டவர்களின் தொடர்பில் இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தகுதியான பரிசோதனை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகளை தொடர்ந்து அறிவிக்கப்படுகின்றன. மேலும் செய்திகளை அறிய உமது இணையதளம் முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். உமது இணையதளம் முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இருவர் நேரமும் தமிழறிவியின் செய்திகளுடன் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் என்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.